தம்பி தங்கச்சி, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசையோட வந்திருக்கேன். சரி, உங்களுக்கு யாராவது ரொம்ப விஐபி பத்தி தெரியுமா? அப்படி யாரையாவது யோசிச்சு பாரு, ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு யாரு ஞாபகம் வருவா? நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் வருவாங்க, இல்ல அப்படி இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, இல்லைன்னா பிரசிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. சில நேரம் சில நடிகர்கள் கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் போய் சந்திக்கணும்னு நினச்சா அவங்க உங்களுக்கு டைம் தருவாங்களா? தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இல்லை. ஏன்னா அவங்கள ரொம்ப பிஸி பீப்புள், அவங்களுக்கு நிறைய மக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது, நிறைய வேலை இருக்குது. ஏன், சில நேரம் அவங்க வேலையை செஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய டீம் பீப்புள் வேலை செய்யணும், அப்போ தான் அவங்களோட வேலையே செய்ய முடியும். அவ்வளோ பிஸி பீப்புள் இல்லையா? அதே மாதிரி தான் பிஸியான ஒருத்தரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அந்த ஒருத்தர் யாருன்னு நீங்கள் கணிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவர் வந்து ரொம்ப பிஸி, ஏன்னா இவர் பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. இவர் நிறைய மக்களோட உட்கார்ந்து அவர் என்ன செய்வார்னா, மக்களோட உட்கார்ந்து நிறைய போதனைகளை சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். நிறையா அவங்களுக்கு புத்திமதிகளை சொல்வாங்க, நல்ல நல்ல டீச்சிங் செஞ்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி இவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால இவரை பார்க்கறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய கூட்டம், மக்கள் கூட்டம் இவரை சுற்றி இருந்தாங்க. யார் தெரியுமா? ஏசு, ஏசு சுவாமி, ஏசப்பா. இவர் ஒரு தடவை இவங்கள பார்க்கறதுக்கு எங்கே, இவர் எங்கே போனாலும் சரி ஒரு கூட்டம் மக்களை எப்படியாவது கேள்விப்பட்டு வந்துடுவாங்க. இவங்க கூட பேசணும், இவர் கூட சுகம் இல்லாதவங்க வருவாங்க, குஷ்டரோகிங்க வருவாங்க, கண்ணு தெரியாதவங்க வருவாங்க, அப்புறம் மனசில் கஷ்டத்தோடு இருக்கிறவங்க, இல்லைன்னா சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்கலாம் வருவாங்க. இவர் எல்லாரையும் சந்திப்பார், எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சார், சிலருக்கு ஆறுதல் கொடுத்தாரு, சிலருக்கு சுகம் கொடுத்தாரு, சிலருக்கு நல்ல புத்திமதிகளை சொன்னார், வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு கூட்டம் பிள்ளைகள் வந்துட்டாங்க. உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்க, உங்களை மாதிரி குட்டி தங்கி தங்கச்சி மாருங்க, குட்டி பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்ததை பார்த்த உடனே இவங்களுடைய சீஷர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, இவங்களுடைய சீஷர்கள் அங்கே போய் சொன்னாங்க, ஏய் வராதிங்க வராதிங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்க, ஏசு சுவாமிக்கு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை, அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீங்களாம் போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு எப்பவுமே குட்டி பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவுக்கு குட்டி பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா, ஏய் அப்படி சொல்லாதீங்க, குட்டி பிள்ளைங்களை இங்கே வர சொல்லுங்க, குட்டி பிள்ளைங்களை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணார், தூக்கி உட்கார வச்சு கொஞ்சி அவங்களோட பேசலாம் ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த குட்டி பிள்ளைகள் சொல்கிறத கேட்குறதுக்கு எனக்கு டைம் இருக்குது, அந்த அளவுக்கு நான் பிஸியாக இருந்தாலும் எனக்கு குட்டி பிள்ளைங்க ரொம்ப முக்கியம், அவங்கள எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, இந்த குட்டி பிள்ளைகளோடையும் நேரம் செலவு பண்ணாங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஏசப்பாவுக்கு உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்களோட பேசுறதுக்கு டைம் இருக்குது, சரியா? ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, உங்களுக்கு டைம் இருக்கா? ஏசப்பா பாருங்க, ரெகுலர் டைமிங்கில் வந்து ஆதாம் ஏவாளோட டைம் செலவு பண்ணார். அன்னைக்கு டைம் செலவு பண்ணாத ஆண்டவர் இன்னைக்கும் உங்களோட டைம் செலவு பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் ஆயத்தமாக காலையிலேருந்து எவ்வளோ வேலை செய்கிறீங்கள, காலையிலேருந்து நிறைய வேலை செய்கிறீங்க, ஆமாம் தானே? காலையிலேருந்து உங்களுக்கு தூங்கிறதுக்கு டைம் இருக்குது, விளையாடுறதுக்கு டைம் இருக்குது, டிவி பார்க்குறதுக்கு டைம் இருக்குது, ஃபோனில் வீடியோ கேம் விளையாடுறதுக்கு டைம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுறதுக்கு டைம் இருக்குது. ஆனால் உங்களுக்காக எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நேரம் ஒதுக்கி உங்களுடைய எல்லா ஸ்டோரிஸும் நல்லது கெட்டதெல்லாம் கேட்குறதுக்கு ஏசப்பாவுக்கு டைம் இருக்குது. ஆனால் ஏசப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட டைம் இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பாருங்கள், நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, இந்த இவங்கெல்லாம் சீஷர்கள்லாம் போய் அவங்கள சின்ன பிள்ளைங்களெல்லாம் தடை பண்ணாங்கள்ல, அப்படி தடை பண்ணும் பொழுது ஏசப்பா அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வாக்கியம் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லணும், சரியா? அதை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன்.
நீங்க எல்லாரும் என் கூட சொல்ல போறீங்க. ஏசப்பா என்ன சொன்னாரு? சிறுபிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பாத்தீங்களா, ஏசப்பா என்ன சொல்றாருன்னு, உங்களை தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல உங்களை மாதிரி என்ன, உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்களை யாராவது அவங்களுக்கு இடையூறா இருந்தா, தடையா இருந்தா, அவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சமுத்திரத்துல கொண்டு போய் தள்ளி விடுற அளவுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏசப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு இடையூறா இருக்கிறவங்கள ஏசப்பா அதை நினைச்ச கோபப்படுறாரு, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. ஏசப்பா கிட்ட உங்களுக்கு நேரம் இருக்கா, நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்க போகிறோம், என்ன யோசிச்சு சொல்ல போகிறோம். ஏசப்பா நான் உங்களோட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு, அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இத்தனை நாள் உனக்கு வயசு 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், 10 கூட இருக்கலாம், ஆனால் இத்தனை வருஷத்தில் நீ ஏசப்பா கூட என்ன எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருக்க, உன்னோட அப்பா அம்மா கூட எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருக்க, எல்லாத்துலேயும் உனக்கு நேரம் இருக்கும் இல்லையா. இப்போ நீ என்ன பண்ணணும், ஏசப்பாவுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்க போகிற, ஒருவேளை இவ்வளோ நாள் கொடுக்காமல் விட்டுட்டா பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு பண்ண போகிறோம். என்ன முடிவு பண்ண போகிறோம், நான் ஏசப்பாவுக்கு என்னுடைய நேரத்தை கொடுப்பேன். எப்படி, ஜபம் பண்ணுவதிலும் வேதம் வாசிக்கிறதுலையும் வேதத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்றதுலையும் நேரத்தை செலவு பண்ணுவேன்னு சொல்லி நாம் ஒரு பொருத்தனை பண்ண போகிறோம், ஏசப்பா கிட்ட சொல்ல போகிறோம். சேர்ந்து என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறீங்க சரியா? அன்புல ஏசப்பா, எங்கள் குட்டி பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா அம்மாவுக்கு டைம் செலவு பண்ணுறாங்க, தூங்க செலவு பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவு பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் மீடியாஸில் செலவு பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் கூட சில பிள்ளைங்க செலவு பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் கூட பேசுகிறதுக்கோ உங்களுடைய வார்த்தையை கேட்குறதுக்கோ அவங்க நேரம் ரொம்ப குறைவாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. யாரெல்லாம் இந்த குட்டி பிள்ளைங்க பார்த்துட்ருக்குற குட்டி பிள்ளைங்க, நான் ஏசப்பா கூட பேசுவேன், நான் ஏசப்பா கூட நேரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க இல்லைங்களா ஏசப்பா? அந்த சந்தோஷத்தை அவர்களும் அனுபவிக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய ஃபெலோஷிப்பை குட்டி பிள்ளைகளாக இருக்கும் பொழுதுலேருந்தே அனுபவித்து வளர உதவி செய்யுங்க. அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. ஏசப்பாவின் நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இனிமேல் ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஏசப்பா கூட நான் டைம் செலவு பண்ணுவேன். ஓகே, வெரி குட். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பப்பட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எல்லா விதமான பப்பட்ஸும் எங்கள்கிட்ட கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஊழியத்திற்கு தேவையான பப்பட்ஸை எங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஹாப்பி கிளவுன், சங்கீதக்காரன், அப்புறம் பப்பட் மாஸ்டர், மேஜிக் ஷோ, அது பிக் பேர்ட், இந்த மாதிரி பல கான்செப்டில் சிறுவர்கள் மத்தியில் ஆண்டோருடைய செய்தியை நாங்கள் கொண்டு போயிட்டுருக்குறோம். உங்களுக்கோ உங்கள் சபைக்கோ இல்லைன்னா வேறு யாராவது சிறுவர் ஊழியம் செய்கிறவங்களுக்கோ இப்படிப்பட்ட ஊழியங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்களை ரெஃபர் பண்ணலாம், எங்களுடைய வீடியோஸை ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சிறுவர் ஊழியங்களில் உங்களுக்கு கேள்விகளோ இல்லைன்னா எங்களுடைய உதவியோ ட்ரைனிங்கோ தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை அணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.